பொதுக்குழு கூட்டத்தில் ஓபிஎஸ் அதிமுக அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் அதிமுக ஒற்றை தலைமை கோரிக்கை கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக வலுத்து வந்தது இதனால் அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடத்தக்கூடாது அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் பொதுக்குழு நடத்த தடையில்லை என்று இன்று காலை நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்த நிலையில் பொதுக்குழு திட்டமிட்டபடி நடத்தப்பட்டது இதில் அதிமுகவின் இடைக்கால பொதுச்செயலாளராக செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு நீக்க பொது சிறப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது கட்சி அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்பில் இருந்தும் ஓ பி எஸ் நீக்கம் செய்யப்படுவதாக நத்தம் விஸ்வநாதன் அறிவித்துள்ளார் ஓ பி எஸ் மட்டுமின்றி வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஜேசிடி பிரபாகர் ஆகியோரும் அதிமுகவிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அதுடன் ஓ பி இன் செயல்பாடுகளுக்கு பொதுக்குழு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதன் மூலம் அதிமுக அடிப்படை உறுப்பினர் பொருளாளர் பதவியிலிருந்து ஓ பன்னீர்செல்வத்தை நீக்குவதற்கான சிறப்பு தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது நத்தம் விஸ்வநாதன் கொண்டு வந்த சிறப்பு தீர்மானம் அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் ஓ பி எஸ் மகன் ரவீந்திரநாத் கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று பொதுக்குழு உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர் Thank you